ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈகல்ஸ்லா. ஒரு செம குட் நியூஸ் என்ன அப்படின்னா, தீபாவளிக்கு முந்தினாலே வந்து பட்டாசுலாம் வெடிக்கிற மாதிரி நம்முடைய வாழ்த்துக்கள்லாம் வந்து குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நண்பர்கள், என்னோடய பிரதர்ஸ். ஸோ முன்கூட்டியே வந்து அட்வான்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டு நேற்றே வந்து நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கங்க்ராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கும் சில பேர் வந்து நமக்கு வந்து ரொம்ப கங்க்ராஸ் பண்ணாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ எங்கேருந்து எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி சண்டே, செம எரிச்சலாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து என்னால் வந்து அந்தளவுக்கு என்னோடய ஹாப்பினஸ் வந்து உடனே வந்து தெரிவிக்க முடியல. காலையில் பார்த்தோன்னே வந்து நிறைய பேர் வந்து தேங்க்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து கங்க்ராஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உடனே நான் ரிப்ளை பண்ண முடியல. நேற்று நைட்டே சொல்லிட்டானுங்க, இந்த மாதிரி ஆஃபீஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. செம்ம கடுப்பாயிருச்சு. இன்னும் சண்டே அன்றைக்கி நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா சண்டே முஸ்தர வாங்குறாங்களே அப்படின்னு. ஸோ அதுதான் இந்த மாதிரி இங்கேதோ வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து வந்து ஒரு வண்டி எதுவுமா போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஏதோ ப்ரேயர் வந்துகிட்ருக்கு, சர்ச் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதனால் தொடர்ந்து வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஃபைனல் வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்னா, ஒர்க்கு ஜாபுக்கு போயிட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து உடனால காலையில் பண்ண முடியலனால, அதே மாதிரி இன்றைக்கி மார்னிங் ஈவினிங் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுற மாதிரி பிளானில் இருந்தேன். பைக் இல்லாமல் போச்சு. ஸோ நம்ம நினச்சது எப்போ நடக்கும்னே நம்ம சொல்லவே முடியாது. இப்படி ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம், அது நடக்காமல் போயிடும். ஸோ இன்றைக்கி இது இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுருப்போம். அதாவது நம்ம நாளைக்கு ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பண்ண முடிஞ்ச விஷயத்தை இன்றைக்கே பண்ணிடணும். ஸோ அதாவது இப்போ நாளைக்கு ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம், அது இன்றைக்கே முடியும் அப்படின்னா இன்றைக்கே பண்ணிடணும். அதை நாளைக்கு பண்ணலாம் நினச்சி அது இப்படி ஆகிப்போச்சு. பட் பரவாயில்ல, நம்ம வந்து இப்போ 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எனக்கு வந்து பெரிய அமௌண்ட்டு தான். ஏன்னா இப்போ ஒரு 1லேருந்து 10 டபுள் டிஜிட், அதுக்கப்புறம் ட்ரிபிள் டிஜிட், அதுக்கப்புறம் 4 டிஜிட்டில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். இந்த காலத்தில் இப்போது இந்த முன்னாடிலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்துடுவாங்க, பட் இப்போ வந்து கஷ்டம். ஏன்னா ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க. ஸோ நமக்காக அப்பாச்சிக்காக, அப்பாச்சி பைக்ஸ்க்காகவே வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து அது பெரிய விஷயம். மேலே வந்து ஹெலிபேட் பறக்க விட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, தெரியும்னு நினைக்கிறேன், தெரியலை, சர்றம் சவுண்ட் கேட்கும். சரி ஓகே, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்லேருந்து நிறைய பேர் நம்முடைய அப்பாச்சி பைக்ஸ்க்காகவே வந்து நம்மளை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, டவுட்ஸ் கேட்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. பட் இப்போ பார்த்தீங்களா, பைக் இல்லை. ஸோ நான் பைக்குக்காக தான் வந்து இவ்வளோ விஷயங்கள் கண்டென்ட் இவ்வளோ வீடியோஸ்ங்கிறது போட்டேன். பட் அந்த பைக்குங்கிறது இப்போதைக்கு இல்லை. எங்கே போயிடுச்சு அப்படின்னா, என் பிரதர் எடுத்து போயிருக்காரு, ஏன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸோ அதான் வந்து அந்தளவுக்கு என்னால் வந்து ஒரு ஹாப்பினஸ்ங்கிறது இல்லை. இன்னும் மூஞ்சி கூட கழுவலை, ஆஃபீஸ் போயிட்டு வந்து அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு ஃப்ரீடமான ஒரு ஜாபுங்கிறது இல்லை, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது இல்லை. ஸோ நம்ம நினச்ச நேரத்துக்கு பணம் செலவழிக்க முடியலை, நம்ம நினச்ச நேரத்துக்கு வேலைக்குங்கிறது போக முடியலை. ஸோ நம்ம பிடிச்ச மாதிரி வேலைங்கிறது பண்ணணும். ஸோ அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பார்ப்போம், ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேற என்ன, அவ்வளோதான். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு மேலே என்னோடய இலக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு தெரியல. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுற வரைக்கும் தான் ஒரு இந்த மாதிரி இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும் அப்படின்னா, அப்பப்போ டெய்லி வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் அதிகமாக வரும். அதுக்கப்புறம் வீடியோஸுங்கிறது வந்து ரைட் பிளாக் அதிகமாக வரும், ரிவ்யூ அப்பப்போ வரும். ஸோ முன்னாடி வந்து ரொம்ப அதிகமாக மெனக்கிட்டேன், இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணணும் பைக் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு. பட் பைக்ஸுங்கிறது எனக்கு கிடைக்கல, ஏன்னா புது வண்டிங்கிறது எனக்கு கிடைக்காது. என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து உடனே சொல்லிடுவீங்க டிவிஎஸ் உடனே வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு, கிடைக்காது. 1.5 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும். ஸோ அதுவே வந்து டிவிஎஸ் ரைடரே வந்து ஒரு 30 நாள் கழிச்சு தான் வந்து ரிவ்யூங்கிறது போட்டேன். பட் பரவாயில்ல, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸுங்கிறது கிடச்சிது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா நான் வந்து எங்கேயோ இருக்கேன். ஊர் வந்து எங்கள் ஊர் வந்து தேவக்கோட்டை. ஸோ எப்போ வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சென்னை வந்துடும், சென்னை வந்துட்டு அதுக்கப்புறம் மதுரை வரும், மதுரை வந்த பிறகு காரைக்குடி வரும், காரைக்குடி வந்ததும் தேவக்கோட்டை வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ங்கிறது இருக்குது. ஸோ அது கடந்து வர்றதுக்கே வந்து ஒரு காலம் ஆகும். ஸோ அதனால் அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பைக்ஸுங்கிறதே வரும். ஸோ சாதாரண அந்த ஸ்கூட்டர் மாதிரிலாம் இருக்காது, எல்லா சோர்மலையும் வந்து பைக்ஸ் தான் இருக்காது. ஸோ ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான். ஸோ உடனே ரிவ்யூவில் நம்மளால் போக முடியாது, பட் கிடச்சா கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ அதுதான் இங்கே விஷயம்.
தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் வந்து ரைடுங்கிற ரைட் ப்ளாக் தான் அதிகமாக வரும். ஏன்னா நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இனிமேல் குவாலிட்டியான வீடியோங்கிறது போடணும். ஸோ டெய்லி வந்து வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரஷங்கிறது இனிமேல் இருக்காது. போட்டால் தரமான வீடியோ அவ்வளோதான். எடிட் முடிஞ்ச வரைக்கும் நல்ல எடிட்டிங் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி கட் பண்ணியாவது ஒரு தேவையில்லாத விஷயத்தெலாம் வந்து போடாமல் கட் பண்ணி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ என்னோடய வீடியோ வந்து அழகாக்க பார்க்குறேன். ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிள்ங்கிறது அதிகமாகிருச்சு. ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிள் அதிகமாகிருச்சு. ஏன்னா குவாலிட்டியான வீடியோங்கிறது போடணும். முதல்ல அந்த ஃபோனை மாற்றணும். பட் இது பரவாயில்ல, என் முஞ்சி கூட கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது. பட் அந்த இடத்த பார்த்து நிற்கணும் போல. ஓகே, வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது, ஹாப்பி தான். பட் ரொம்ப ஹாப்பின்னு சொல்ல முடியல. ஏன்னா நம்ம இன்னும் ப்ராப்பரான அந்த வீடியோங்கிறது போடலை. ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் போட்டு இப்போ தான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோங்கிறது ஒழுங்காக கிளியராக அழகாக போட்டிருந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் குவாலிட்டியாக போட்டிருந்தோம்னா, குவாலிட்டியாக பேசியிருந்தோம் அப்படின்னா நல்லா இருந்திருக்குமோ என்னவோ தெரியல. சரி ஓகே, பரவாயில்ல, எனக்கு இது போதும். 1000 சப்ஸ்கிரைபர் என்னோடய இது முடியாது வந்து நான் என்னோடய வீடியோஸில் நிறையா சொல்லியிருப்பேன். ஸோ எதுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சது அப்படின்னு, ஸோ நாலு நாலு விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சது. 2 வருஷமாக வந்து பைக்ஸ்னே சர்ச் பண்ணேன், தேவையில்லாத வேஸ்ட் பண்ணிட்டணும் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா நான் நினச்சது ஒரு பைக்கு கிடச்சது ஒரு பைக்கு. ஸோ எனக்கு தேவையான பைக் கடைசியில் கிடச்சிருச்சு தான். ஸோ நான் நினச்சிட்டு இருந்தேன் டாமினர் வாங்கணும் RR 310 நினச்சேன். ஸோ அது வந்து செட்டே ஆகாத ஒரு விஷயம். பட் நான் என்னோடய ட்ரீம்லாம் அப்படி போய்கிட்டு இருந்தது. ஸோ அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணி ஸோ நமக்கு தேவையான பைக்ஸை வாங்கணும்னு சொல்லிட்டு இதுக்கே வந்து 2 வருஷம் வீணாக்கிட்டேன். ஸோ அப்போ தான் புரிஞ்சது நம்ம நிறைய பைக்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுவோமே. ஸோ அப்பாச்சி பைக்ஸ் வாங்கிட்டோம். ஸோ அது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ரிசர்ச் பண்ணோம், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் சொல்லிட்டு, அதை போய் திரும்ப வந்து வீடியோஸாக போடுவோம். போஸ்ட் பண்ணி அதே 1 வருஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் போட்டு முடியுது, நிறைய வீடியோஸ் இன்னும் நிறையா இருக்குது அப்பாச்சி பைக்ஸ் பற்றி. ஸோ மோட்டார் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ பண்ணுவோம், தொடர்ந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னுடைய இலக்கு வந்து இனிமேல் வந்து 10,000 1 lakh அப்படின்லாம் போகுமாங்கிற தெரியல. பெரும்பாலும் நிறைய யூடியூப்ஸ் தான் சொல்லுவாங்க, திரும்ப அதே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் நான் வந்து அப்படி கிடையாது. ஸோ 10,000 வந்து எதிர்பார்க்க மாட்டேன். ஒருவேளை 10,000 எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, 10,000 எதிர்பார்க்காம நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, வீடியோஸ் தொடர்ந்து போடணும் அவ்வளோதான். வீடியோஸ் தொடர்ந்து போடணும், முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட், அழகான கண்டென்ட், சூப்பரான கண்டென்ட் போடணும். ஸோ அதுக்காண்டி மெனக்கட்டு சும்மா சொந்தமே இல்லாமல் ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னுலாம் கிடையாது. ஸோ நல்ல வீடியோ என்ன கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாதிரியாவது கொஞ்சம் வந்து வீடியோஸ் போட்டால் தான் உங்களுக்காவது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஒரு நாலு இருக்காது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் தொடர்ந்து போட பார்க்குறேன். அது மட்டும் தான் விஷயம். ஸோ தேவையில்லாமல் தான் வீடியோஸ் போட மாட்டேன், கொஞ்சம் எடிட் பண்ணி போட பார்க்குறேன். சரி ஓகே காய்ஸ், தேங்க்யூ எல்லாருமே வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டு வந்து எல்லாருமே பாராட்டங்களை தெரிச்சிருந்தீங்க. ஸோ ரொம்ப நன்றி. ரோஷன், 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். நம்மளுடைய சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம்டா. சரி, இந்த பையன் வந்து நான் வீடியோ எல்லாம் மேக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த மாதிரி சேனல் வந்து ஏதோ வீடியோ பார்க்குறாங்க, வீடியோ போடுறாங்க. மற்ற பசங்களாக இருந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பானுங்கள்ல, இந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பானுங்க. ஸோ இந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன். ஸோ வந்து டிஸ்டர்ப் பண்ணல நம்மளை வந்து. ஸோ அப்படியே வந்து அமைதியாக நின்றுட்டான். மேலே இங்கே வேலை வெளியே வேலை போகணும்னு நினைக்கிறேன். ஸோ வேலை இங்கே விளையாட போனீங்க மேலே. ஸோ அதான் விளையாட போகணும். ஸோ வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி நின்றுட்டான். ஸோ அண்ணன் இப்போ வந்து வீடியோ முடிப்பாங்க, அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கான். புள்ளனா இப்படி இருக்கணுங்க. சோ கைஸ் பாய் போயிட்டா. ஓகே கைஸ் பாய். எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலும் நடக்காது. ஏன்னா எவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த யூடியூபர்ஸ் காட்டிலும் நம்ம வந்து ஏதோ நம்ம அப்பாச்சி பைக்ஸ் பற்றி ஏதோ நாலு விஷயம் சொல்கிறோம், தெரிஞ்சுக்கிற விஷயங்களை சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால வந்து நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. 1000 பேர் அப்படி எனக்காகவே இருக்காங்க, நம்மளோட பைக்ஸ்க்காக இருக்காங்க அப்படிங்கிறப்போ தெரிஞ்சுக்கணும் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து உண்மையிலேயே வந்து பாராட்டுறதுக்கு விஷயம். ஸோ ரொம்ப நன்றி, உங்களையும் நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும். ஸோ ஏதோ யார் பத்த பிள்ளைக்கோ யார் பத்த பிள்ளையோ ஸோ பாராட்டுங்கிறத தெரிவிக்கிறீங்க. ஏன்னா என்னோடய காலேஜில் நான் ஸ்கூல் படிக்கும்போது பாராட்டுங்கிறது வந்து 1, 2, 3 பேர் இந்த மாதிரி தான் அங்கே பாராட்டுங்கிறது இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 1000 பேர்கிட்ட இருக்குது நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு வீடியோஸ் போட்டாலும் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு ஃபாலோ சொல்கிறீங்க. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ங்கிறது இது வரைக்கும் என்னுடைய 365 நாள் ஜேர்னி 365 நாளாக ஓகே
கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. கிட்டத்தட்ட செப்டம்பர் 1 தான் ஆரம்பித்தேன் என்னுடைய சேனலுங்கிறது. ஸோ இப்போ வந்து 365 நாள்ங்கிறது முடிய போகுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். பட் 4000 வாட்சர்ஸ் வரல. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, வீடியோஸ் தொடர்ந்து போட்டிருக்கலாம். கொஞ்சம் அலுப்பில் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதம் வீடியோ போடுவேன், அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் விட்டுருவேன், அதுக்கப்புறம் 1 நாள் போடுவேன், அப்புறம் 2 நாள் விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. பரவாயில்ல, 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து பெரிய இலக்கு தான், ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது, நான் லைவில் வரேன், நீங்கள் முடிச்சு வரேன். ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே, லவ்லி டே, ஹாவ் வண்டர்ஃபுல் டே, ஹாவ் அவசம் டே. பாய்.